வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல். நீங்கள் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம திருச்சியிலையும் குருவாயூர் டெம்பிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளாலையும் நம்ப முடியாத ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். குருவாயூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும் இருக்குது. பார்க்கவே மிக பிரமிப்பாக இருக்குது. நான் இப்போது ரீசன்ட் டைமில் இந்த குருவாயூர் டெம்பிளுக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் இன்னும் போகலன்னா மறக்காமல் திருச்சியில் என்னென்ன அரௌண்ட் பீப்புள் இருந்தீங்கன்னா, முத்தரசநல்லூரில் பார்த்தீங்கன்னா இந்த குருவாயூரப்பன் டெம்பிள் இருக்குது. அங்கே எப்படி இருக்கிறாரோ கிருஷ்ணர் அதே மாதிரி தான் அந்த கோவிலோட ஸ்டைல் ஆர்கிடெக்ட் முதற்கொண்டும் அப்படியே தான் இருக்குது. அது மட்டுமா, இந்த கோவில் எப்படி இங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்பவே முடியல. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அடியேன் தான் இந்த கோவிலை அமைச்சார். அந்த அடியேனுக்கு பார்த்திங்கன்னா மகாபெரியவா கனவில் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். மகாபெரியவர் பார்த்திங்கன்னா அவங்க காலங்காலமாக அவங்க மூதாதையர் காலத்திலருந்தே அவங்க வந்து மகாபெரியவாவோட டிவோட்டீஸ். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து தான் இங்கே வந்து குருவாயூர்லேருந்து தான் இங்கே சந்தனம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குருவாயூர் கோவில் அமைக்கிறதுக்கு முன்னாடி குருவாயூரில் பிரசன்னம் பார்த்து அங்கே வந்து அங்கே உள்ள நம்போதிரிகள்லாம் வந்து இங்கே வந்து சிறப்பாக வந்து பூஜை பண்ணி நடத்தி கொடுத்து இன்றளவுமே கேரளா ஸ்டைலில் தான் இங்கே பண்ணுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க முதல். அப்போ வந்து தண்ணீர் இல்லை, தண்ணீர் பற்றாக்குறை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா 12,000 தேங்காய் வந்து உடைக்க சொல்லி அந்த பிரசன்னத்தில் சொல்லியிருக்காங்க. அவருக்கு 12,008 தேங்காவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் உடைக்கணும். இதெல்லாம் நம்பவே முடியலைங்க. நம்மளால் 5-6 தேங்காவே உடைக்க முடியாத ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 12,008 வேட்டைக்கு ஒரு முகன்ற ஒரு வால் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. நல்லபடியாக தண்ணி வருது. இதெல்லாம் இந்த திருதல வரலாறுலேயும் வந்து அந்த டெம்பிளில் போட்டிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி நமக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் 18 மகாபெரியவாவோட அருள்வாக்கு கனவில் வந்து ஒரு அடியனோட கனவில் வந்து இந்த கோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பிரசனம் எல்லாம் பார்த்து நல்லபடியாக அந்த குருவாயூர் கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அங்கே எப்படி கிருஷ்ணர் இருக்கிறாரோ அதே மாதிரி எல்லாமே நமக்கு நம்பவே முடியல. நான் அந்த குருவாயூர் போயிட்டு வந்த ஒரு 10 திருச்சி முத்தரசநல்லூர் குருவாயூருமே நாங்கள் போயிட்டு வந்தோம். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த மகாபெரியவாவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாய்பாபாவும் இருக்காங்க. மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸ்பெஷலி நீங்கள் ஃபேமிலியோடு போங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னும் போகலன்னா திருச்சி மக்களே மறக்காமல் போயிட்டு வாங்க. தென் பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கும் ஸ்தலம்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா குருவாயூர் தாங்க. நம்ம ஃபேமிலியிலையும் சரி, வீட்லேயும் சரி, ஃபேமிலியும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸுன்னாலே குருவாயூரப்பன் தான் நமக்கு. ஏன்னா மகாபெரியவா கூட சொல்லியிருப்பார் அஸ்மின் பரமாத்மன் ஸ்லோகம். அது வந்து குருவாயூரப்பன் ஓட அருளால் பார்த்திங்கன்னா மகாபெரியவா உலகத்துக்கே அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இல்லை வேறு எந்த ப்ராப்ளம்னாலுமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குருவாயூருக்கு போக முடியாதவங்க இங்கே முத்தரசநல்லூர் குருவாயூரை போய் பார்த்துட்டு வாங்க.